எல்லாத்தையும் வெட்டி போடுங்கடா. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன காரியம் பண்றீங்க நீங்க? என்னப்பா இந்த மாதிரி பண்ற? என்ன இப்படியே எல்லாம் மரத்தை வெட்டி போடுவீங்க? எங்களை நிர்கதி ஆக்காதீங்க. இந்த வயல்ல நெல் தான் விவசாயம் பண்ணனும், அதை விட்டுட்டு தென்னையும் வாழையும் ரப்பரும் விவசாயம் பண்ண நாங்க அனுமதிக்க மாட்டோம். இத அப்படியே விட்டுன்னு வைங்க, அவங்க எல்லாரும் பிளாட்ட கட்டி கூறு போட்டு வித்துட்டு போயிடுவாங்க. இந்த அக்கிரமத்தை நிறுத்தி ஆகணும். வெட்டி தள்ளுறேன்னு இவங்க பண்றதெல்லாம் ஜனங்களுக்கு துரோகம் தான். இருக்கிற எல்லாத்தையும் வித்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏழைகளையும், சொந்தமா இருக்கிற இத்துணூடு பூமியில கிழங்கும் வாழையும் பயிர் செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிற ஏழை தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்றத நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். தோழர் ராதாகிருஷ்ணனும் லீலாவும் சொன்ன மாதிரி கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் உண்டாக்குற இந்த விஷயத்துக்கு துணையா இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள தண்டிக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தோழர் லூகாஸ் சொன்ன அபிப்பிராயத்தை நான் எதுக்குறேன். ஒரு சாதாரண கட்சி மேல வந்தா முதல்ல நம்ம இளைஞர்களை தான் ஊக்குவிக்கணும், அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வெட்டி போடுற வேலையை ஆரம்பிச்சது ரொம்ப முக்கியம்னு தான் நான் சொல்லுவேன். நெல்லை விதைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது விதைச்சா நாம அதுக்கு அனுமதிக்க கூடாது. நாம அந்த மாதிரி செய்யலனா விலைவாசிங்க உயர்ந்துகிட்டே போகும். அது மட்டும் இல்ல, சிட்டில இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க வில்லேஜ்ல போய் விவசாய நிலங்களை பிளாட் போட்டு வித்துருவாங்க. அவங்கள நாம இப்பவே தடுத்து வைக்கலனா விவசாயத்தை அழிச்சிடுவாங்க. ஆரம்பத்துல இது ஏழைங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பிற்காலத்துல அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்குங்கிற நல்ல எண்ணத்துல தான் நாம இதை செய்யறோம். அதனால இதை நாம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்த நம்ம கட்சி தோழருக்கு என்னோட சார்பிலையும் நம்ம கட்சியோட சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவதாஸ், நீ இப்படி பண்ணவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெட்டி போடுற திட்டத்தை நீ ஆதரிச்சதும் இல்லாம நீயும் அவங்களோட சேர்ந்துட்ட. நான் யாரோடையும் சேரல, நியாயத்தை தானே எடுத்து சொன்னேன். அவங்க பக்கம் சேரலனாலும் எந்த நேரத்திலையும் யார் முகத்தையும் நேரா பார்த்து நியாயம் கேட்கறவன் நீ. வெள்ளக்கோவில நான் தோத்தனே, என்ன காரணம் விசாரிச்சியா சொல்லு. கேட்காமலே அதோட ஆன்சர் என்னன்னு தெரியும். தலைவரே, உலகின் மிகப்பெரிய தலைவரான லெனினை நான் இன்னைக்கு ஆதரிக்கிறேன். ஆனா 33 வருஷம் ரஷ்யால ஆட்சி அமைச்சு உலகத்திலே மிக சிறந்த ஆட்சி நிரூபிச்சு அந்த ஸ்டாலினை என்னால எப்படி தூக்கி போட முடியும்? வேற நாட்டு அரசியல் இங்க வேண்டாம் சிவதாஸ். சரி, அந்த அரசியலுக்கு வரல, நம்ம ஊர் அரசியலுக்கே வர. கருங்கடல்ல செபஸ்டின் ஒருத்தன் பாம்பு கடிச்சு இறந்தானே, திருச்சியில விவசாயிகளுக்காக போராடி தான் உயிரை விட்டார குமரேசன், மில்லுல வேலை பாக்குறவங்களுக்கு சரியா கூலி வேணுங்கிறதுக்காக போராடி செத்தாரே ஜேம்ஸ், சரியான சம்பளம் வேணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரே தங்கராஜ், அவருக்கு நம்ம கட்சி கொடுத்த பேர் என்ன? கோடிக்கணக்கான பணத்துக்கு மதிப்பு கொடுக்கற இந்த காலத்துல தியாகி தங்கராஜுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கல? ஏன்னா கட்சியில வளர்றத பத்தி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீழ் ஜாதிக்காரனை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஆக்கி பின்னாடி அவனை கால வாரி விடல. கட்சின்னு வரும்போது ஜாதியை மட்டும்தான் பாக்குறாங்க. கலவரம் வெட்டு குத்துன்னு பேர் வாங்கின இந்த ஊர்ல நண்பர் ஆனந்த தோத்ததுக்கும் தோக்க வச்சதுக்கும் ஜாதி மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் அதே ஊர்ல நம்ம கட்சி தோத்து போச்சு. ஏன் மேல பழி போடுறியா? இல்ல, நிச்சயமாக இல்ல. நான் உங்களை ஒரு குருவா தான் பாக்குறேன். நாமளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாத்தி ஆகணும், நாமளும் மாறித்தாகணும். மக்கள்கிட்ட ஜாதி பேரை சொல்லி மதத்தோட பேரை சொல்லி ஓட்டு வாங்குற மத்த கட்சிகளுக்கு புத்தி சொல்றதுக்கு நம்ம கட்சிய தவிர வேற எந்த கட்சிக்குமே தகுதி கிடையாது. அதனால ஏதாவது புதுசா யோசிங்க. உங்க உயிரை கொடுத்தாது கட்சியை காப்பாத்துங்க. கட்சிக்குள்ள இருக்கிற ஈகோ விட்டுட்டு கட்சியோட வளர்ச்சிக்காக போராடுங்க. இதைத்தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பாலக்கோடு எலெக்ஷன்ல நீ தோத்து போயிட்டும் நினைச்சு நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. பதவி முக்கியம் இல்ல, வேலைதான் முக்கியம். ஆமா, கம்யூனிஸ்ட் காரங்களோட மக்கள் துரோக செயலான வெட்டி போடுற திட்டத்தோட பதிலடிதான் இது. இன்னைக்கு இது ஒரு ஆரம்பம்தான். இந்த மாதிரி நாங்க எல்லா இடத்துலயும் நடுவோம். தென்னை வாழை கிழங்கு எல்லாத்தையும் நடுவோம். யாராவது அதை வெட்டினாங்க அவங்க கையை நாங்க வெட்டுவோம். எதிர்கட்சியை எதிர்த்து நீங்க நட்டுன கண்ணுதான் இது. இதை எடுக்கிறவன் கைய வெட்டுவேன்னு சொன்னீங்களாமே, நான் தான் இதை வெளியில எடுத்தேன். வெட்டுறா கைய. நாங்க வேணும்னே செய்யலனே. நாடு மக்கள் சேவைன்னு சொல்லிக்கிட்டு திரியற உன்ன மாதிரி ஆளு செய்யற காரியமா இது? இந்த மாதிரி ஒயின் ஷாப்லயும் கட்சி ஆபீஸ்லயும் ஊர்கதைய பேசுற ஒரு சாதாரண கட்சிக்காரன் தான் நீ? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்கன்னு பொறுப்பா ஒரு வேலையை கொடுத்தா நீங்க செய்யற காரியமா இது சொல்லுங்க. மன்னிக்கணும் சிவானே. இனிமே நீங்க சொல்லாம இப்படி எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு. நீங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம்னு. என்ன இந்த பக்கம்?
அப்பாக்கு மருந்து வாங்க நேத்து அப்பா வாயில இருந்து ரத்தம் வந்தது என்ன சொல்ற ரெண்டு நாள் ஹாஸ்பிடல்ல இருந்தாரு அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டாக்டர் சொன்னாங்க அப்பா இப்ப வீட்ல படுத்துக்கறாரு அப்பா தூங்கடா எழுப்ப வேண்டாம் இல்லனே இப்போதான் அவருக்கு நான் கஞ்சி கொடுத்தேன் அப்பா அப்பா இங்க பாருங்க அண்ணன் வந்திருக்காரு அவன் என்ன பார்க்க வேண்டாம் என் பணத்தை கூட அவன் பார்க்கறத நான் விரும்பல போக சொல்லு வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அவனை அப்பா என்னாச்சுப்பா ஹாஸ்பிடல்ல என்ன சொன்னாங்க பயப்பற அளவுக்கு ஒண்ணும் இல்ல லைட் சோக்குன்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னாங்க செலவுக்கு வச்சுக்க வேண்டானே அப்பாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம் உங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்க கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காரு அப்ப செலவுக்கு என்ன பண்றீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லனே எல்லாத்தையுமே அவர் பாத்துக்கறாருனா நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அதுல எந்த விருப்பம் கிடையாது ஆனா இந்த ஜெயச்சந்திரன் மட்டும் வேலை கிடைச்சதான் கட்டிப்பேன்னு சொன்னியே பின்ன எப்படி வேலை கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆன அப்புறம்தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 9 மாசம் டெம்பரரி வேலைன்னு சொல்லி நிறைய தடவை இன்டர்வியூக்கு போனேன் ஆனா வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை பணம் சிபார்சு இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குற அன்னைக்கு கவர்மெண்ட்டை பத்தி நீங்க நிறைய தடவை திட்டிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ உங்க ஆட்சி வந்த அப்புறம் நான் மறுபடியும் போனேன் அப்போ அவங்க என்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா ஒரு நாள் ராத்திரி அந்த ஆளோட நான் இருக்கணுமா என்ன வேலைக்காக நான் அப்படி பண்ணணும்னு சொல்றீங்களா அடடே தோழர் சிவதாஸ் வாங்க உட்காருங்க நான் அதுக்கு வரல வேலை கட்டு வர பொண்ணுங்கள ஸ்பெஷல் இன்டர்வியூ சொல்லி ஹோட்டலுக்கு எல்லாம் கூப்பிடாம என்ன சொல்றீங்க நீங்க நான் சொல்ற வைக்கலடா செய்யல எதுக்கு அவரை அழிக்கிறீங்க மாசம் மாசம் இன்டர்வியூங்கிற பேர்ல பெண்களை வர வச்சு அதுவும் குடும்ப பெண்களை இவன் பண்ற வேலை என்னன்னு தெரியுமா பெத்தது ஒரு பொண்ணு கூட பிறந்தது ஒரு பொண்ணுன்னு தெரியாம இவன் ஆடுற ஆட்டத்துக்கு நீங்க தொட போறீங்களா இதுக்கப்புறம் எந்த பொண்ணாவது என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து சொன்னாங்க உன்னை கொன்னே போட்டுருவ ஜாக்கிரத நான் சொன்னா செய்வேன் வணக்கம் சார் வாங்க எங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் ப்ளீஸ் சார் முன்னாடி உட்காருங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் வேண்டாம் நான் பின்னாடி உட்காரேன் வாங்க சார் உட்காருங்க சார் எதுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்தப்போ சேர்ல உட்கார கூடாதுன்னு தட்டி விட்டவர் தானே நீங்க இப்போ என்ன புது மரியாதை இல்ல அங்க ஆளுக முன்னாடி உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நீ ஒண்ணு என்ன பாதுகாக்க வேண்டாம் ஒரு அரசு அதிகாரி டியூட்டி பார்க்கும் போது அவ இடத்துக்கே போய் நான் அடிச்சிருக்க அது எதுக்குன்னு மக்களுக்கு தெரியணும்னா நீ என் மேல கேஸ் போடணும் சார் நீங்க இப்படி சொன்னா ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு சின்ன தலைவனை பார்த்து வாழை சுருட்டி காலை நக்கிற ஒன்ன மாதிரி போலீஸ்காரங்களால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் என்ன அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடு எடு ஹலோ இருக்காரு சார் கொடுக்குறேன் சார் சார் உங்களுக்கு தான் சிஎம் சொல்லுங்க வர என்ன இருந்தாலும் ஊர் மக்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி அடிச்சு போட்டிருக்கிய நீ என்ன லூசா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ யாருக்கு தெரியும் எதிர்கட்சியும் பத்திரிகையும் அவன் யூனியன் ஆளுங்களும் அவங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் கட்சிக்கே ஒன்னால இப்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு ஒன்னும் இல்லைனாலும் எஜுகேஷன் மினிஸ்டர் அவருக்கு தேவையான ஆளுன்னு யோசிக்க வேண்டாம் நீ இனிமே அந்த ஆள் முகத்தை எப்படி நான் பார்ப்பேன் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு எதிராக நான் எதுவுமே செய்யல அவருக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு துணை போக மாட்டான்னு தெரியும் ஆனா டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற கெட்ட விஷயங்கள் மந்திரிக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதான் இப்படி பண்ண இருந்தாலும் பார்ட்டியில ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற நீ இப்படி ஒரு பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் வேலை கேட்டு இன்டர்வியூக்கு போன என் தங்கச்சிய ஒரு நாள் கூப்பிட்டா அவனை நான் அடிச்சிருக்க கூடாது அந்த இடத்துல கொண்டு போட்டிருக்கணும் உங்க பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்தா அந்த ஆளை கூப்பிட்டு நீங்க என்ன மரியாதையா கொடுப்பீங்க அந்த நேரத்துல கட்சி நம்ம ஆளுங்க எதிராளுங்கன்னு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது சிவதாஸ் நான் ஒண்ணு ஒண்ணு தப்பா சொல்லல இருந்தாலும் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும் புதுசா ஒரு மந்திரி சபை அதிகாரத்துக்கு வரும்போது மந்திரிகளும் முக்கியமான ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் மாறுவாங்க மத்தவங்க எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாரும் பழைய ஆளுங்க தான் வருஷ கணக்கில் அவங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் திடீர்னு ஒரு நாளில் நிறுத்த முடியாதுப்பா அடிக்கிறதுனாலையோ கொல்றதுனாலையோ இது முடிவுக்கு வராது அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கணும் திருத்தணும் அதான் முக்கியம் முக்கியமாக பார்ட்டியில் சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது அந்த கருத்து வேறுபாடுகளை சரி பண்ண
மத்தியஸ்தரா ஒருத்தர் போய் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதுக்கு அனந்தனும் நானும் சேர்ந்து ஒன்றை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரைக்கும் ஒரு முகாம். ஜனநாயகத்தின் மறுவுருவம் லெனினோட கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கறது கஷ்டம்தான். அவரை மாதிரி தலைவர்களை இதுவரைக்கும் எந்த நாடுமே சந்திச்சது இல்லை. அவங்க கொடுத்த தத்துவங்கள் அவங்களோட கொள்கையில் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கணும்னு அவங்க இறுக்கி பிடிச்சி விடாம போராடினதால தான் ரஷ்யால கட்சியை உடைஞ்சது. சைனால பார்த்தா தத்துவங்களை பொழிஞ்ச அந்த மாவோ தன்னோட அதிகாரத்தை கையில் எடுத்தப்போ மார்க்ஸ் அதை எதிர்த்து நின்ன மாதிரி தொழிலாளரோட விரோத போக்க கடைபிடிச்சு ஒரு வர்க்கம் மட்டும் சர்வதிகார ஆட்சியை உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு இவங்கள பத்தி நாம இவ்வளவு பேசுறோம் எதுக்குன்னா, நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செஞ்ச தப்ப நாம செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இது நம்ம நாடு, நாம தான். ஒரு நிமிஷம், ஒரு வயர்லெஸ் மெசேஜ் வந்திருக்கு, சிஎம் அனுப்பியிருக்காரு. போலீஸ் வேன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்? அப்ப இறந்துட்டாரு. அதாங்க கொடு, புள்ளதா அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும். வேண்டாம், அப்பா தான் கடைசி காரியத்தை என்னதான் பண்ண சொன்னாரு, நான் கொல்லி வைக்கிறேன். அப்பாவோட கடைசி ஆசை நிறுத்துங்க. என்ன பிரச்சனை? பஸ் ஸ்டாண்ட்லயும் மார்க்கெட்லயும் கூலின்னு போய் சொல்லி இவங்க ஆளுங்க பொதுமக்களை மிரட்டி பணத்தை பறிக்கிறாங்கண்ணே. ஃபுட் கார்பரேஷன்ல இவங்க ஆளுங்களை மட்டும் தானே வேலைக்கு வைக்கிறாங்க. அதை கேட்க வந்தப்பதான் இவன் என்ன அடிக்கிறானே. நீ தானடா முதல்ல என்ன அடிச்ச? போய் சொல்லாதடா. நிறுத்துடா, இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க வந்ததே தப்பு, மன்னிப்பு கேள்றா. இந்த யூனியன் ஒண்ணு சாதாரணமா உருவாகல, பல தலைவர்கள் ரத்த சிந்தி உருவாக்குனது. அதை நாம யோசிக்கிறத விட இப்ப இருக்கிற தலைவருங்க யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த யூனியனுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். அப்படி ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற தலைவரை அடிக்கிறதோ கேள்வி கேட்கறதோ தப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களை அடிச்சது தப்புதான், மன்னிப்பு கேளுடா, மன்னிப்பு கேளு. நான் பண்ண தப்புதான். போன அரசாங்கம் அநியாயமா என்ன மடத்திலிருந்து வெளியேற்றினாங்கன்னு மார்க்சிஸ்ட்காரங்க தானே பிரச்சாரம் பண்ணாங்க. அதை இன்னைக்கும் நான் மறக்கல. 18 சன்னியாசிகள்ல 10 சன்னியாசி இன்னும் என் கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் இன்னும் மாடாதிரி ஆக்காம இருக்காங்க? நரேந்திரா, தோழர் ஆனந்த் கிட்ட நீ இந்த விஷயத்த பத்தி பேசு. அந்த ஆளை இனிமே நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான உதவி நம்ம பண்ணும்ல. என்னத்த பெரிய உதவி பண்ணிட்டீங்க நீங்க? போன எலெக்ஷன்ல 5 கோடி ரூபாய் நான் செலவழிச்சிருக்கேன், ஆனா ஒரு விஷயத்திலயும் அந்த ஆள் எனக்கு உதவி செய்யல. நான் அன்னைக்கே இதெல்லாம் சொன்னேன். இருந்தாலும் நீங்க பிடிவாதமா செலவு பண்ணிட்டீங்க. ஆமா ஐயா, நான் பிடிவாதக்காரன் தான். உன்ன மாதிரி பத்திரிகையை நடத்தி வாழ்க்கையை நடத்துறவன் இல்ல நான். கை நீட்டி காட்டுற எல்லாத்தையும் வாங்கினவன். நஷ்டமான பணத்தை திருப்பி எடுக்க எனக்கு தெரியும், அதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதோட சாமியோட வேலையும் நடக்கும். மடத்துல சாமிக்கு எதிராக வேலை செய்யறவங்க எல்லாம் டிஎஸ்எஸ் காரங்க தானே. அவங்களை எதிர்த்து நிக்கணும், அடிச்சு வரட்டணும்.
அந்த விஷயத்துல ஆனந்த விட சக்தி வாய்ந்த ஒருத்தன எப்படியாவது எவ்வளவு விலை கொடுத்தாவது நம்மளோட சேர்த்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? முதலமைச்சரோட வலது கை தோழர் ஸ்டாலின் சிவதாஸ். சும்மா கம்பெனிக்காக கொஞ்சம். இல்ல நான் குடிக்க மாட்டேன். யார் கெஸ்ட் ஹவுஸ் இது? மஸ்தான் அப்துல் பாயின்னு என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். கல்ஃபுக்கு போய் நிறைய சம்பாரிச்சிட்டான். ரெஸ்டா இருக்கும் போது இங்க பார்த்து வருவான். ஆக்சுவலா நான் தான் இங்க அதிகமா தங்குறேன். ஒயின் ஷாப்ல ஏதோ பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தானே என்ன கூப்பிட்டீங்க? யாரையும் காணும்? இப்போ வந்துருவாங்க. முன்னாடியே வந்த ஒருத்தவங்க உங்களை பார்க்கணும்னு ரூம்ல வெயிட்டிங்க. போய் பாக்குறீங்களா? எப்ப ஆரம்பிச்ச இந்த பிசினஸ்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இவன் என்ன உன வச்சிட்டு இருக்கானா? என்னோட உங்களை நேர்ல பாக்கணும்னு. எதுக்கு? என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என் மேல வெறுப்புன்னு மட்டும் தெரியுது. உங்க மேல வெறுப்பு இல்ல, அருவெறுப்பு. சிவதாஸ், எங்க கட்சியில சில பேர் உங்க பணத்தை பார்த்து இவனை மாதிரி உங்க பின்னாடி வந்து வாழாட்டலாம். எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. ஸ்ரீமத் சிவதாஸ், நீ என்னை தப்பா நினைத்து பேசுகிறாய். இல்ல சாமி, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுற. ஆசிரமங்கிற பேர்ல சாமியார் வேஷத்தை போட்டு மக்களை ஏமாத்துற விளையாட்ட தயவு செஞ்சு என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன். சாரி, இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. டேய், அண்ணனை தடுக்க கருப்பு பூனைக்கு பவர் இல்லடா. அத பத்தி என்ன? வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு போல இருக்கு. வெளியே போ. அட, ஸ்ரீகலா மேடம் உள்ளே இருந்தீங்க. மேடம், இப்பெல்லாம் ஐஸ்கிரீம் அதிகமா வியாபாரம் பண்றீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இல்லனா நாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம். என்னடா, ஒரு சிட்டியே நம்ம கையில இருக்கு, ஆட்சியும் நம்ம கையில இருக்கு. நாம நினைச்சா எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கியாடா? தொடரே, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஏழை பொண்ண ஆசை காட்டி அவ வாழ்க்கைய பாழாக்கிட்டேடா. உன்ன மாதிரி ஆளுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவானே மேயருக்கு கராத்தே கத்து கொடுக்குறாரு. நல்லா கத்து கொடுங்கண்ணே. உங்க மேயருக்கு கராத்தே தெரியாது இல்ல, அதான் சிவானே கத்து கொடுத்துருக்காரு. வாய திறந்து ஒரு சத்தம் வெளியில வரக்கூடாது. வந்துச்சு கொண்டு. நேற்று ராத்திரி தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணோட அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லையா, அதனால தான் நானே உங்ககிட்ட நேரடியாக வந்திருக்கேன். அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா. பயப்படாதீங்க, என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் தைரியமாக சொல்லுங்க. என் பொண்ணு சகிச்சிக்க முடியாததா இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? அவளை வற்புறுத்தி மிரட்டி பல இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. பல பேருக்கு பலி ஆக்கிட்டாங்க. யாரு? எங்களா ஸ்ரீகலா? எதுக்கு? என்ன விஷயம்? ஏய் சொல்றா. ஓஹோ, ஐஸ்கிரீம் பார்லல இப்படி எல்லாம் கூட வேலை நடக்குதா? நான் யாருன்னு தெரியுமாடா? என்னோட அரசியல் செல்வாக்க பத்தி தெரியுமா உனக்கு? நீயும் அரசியல் செல்வாக்க. இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க? ஐஸ்கிரீம்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நீ கெடுத்திருக்க? உன் வாயிலிருந்து உண்மை வர வழிக்க இன்னொரு வழி எனக்கு தெரியும்.
சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வாங்க. என்னையா உனக்கு என்னையா வேலை? வேலை இருக்குடா. ஐயரா, நான் இந்த ஊர் மேயர். ஐயோ சார், நீங்க மேயரா? போறோம். எந்திரிங்கடா. இந்த விஷயத்துல நம்ம கட்சி ஒரு நல்ல முடிவெடுக்கும்னு நான் நம்புறேன். கள்ளச்சாரம் விற்கிற ஒரு கோமாளியை மேயராக்கினா இப்படிதான் நடக்கும். ஒரு 10 ரூபா கூட நேர்மையா சம்பாதிக்க முடியாதவன திடீர்னு மேயரா கொண்டு போய் வச்சா வேற என்ன செய்வா? இப்படிதான் செய்வா. விஷயம் புரியாம மத்தவங்க மேல பழி போடாத. ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கணும். ஆனா நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஏன், நம்ம கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும். இந்த ஒருத்தனை பிடிச்சா மட்டும் நம்ம நாடு தெரிஞ்சிடாது. நிறைய பேர் இருக்காங்க. நீ இதெல்லாம் ஸ்டேட் கவுன்சில் வந்து சொல்லுப்பா. அங்கே நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். யாரு குற்றவாளி, யாருக்கு தண்டனை கொடுக்கலாம், இதெல்லாம் அங்கே பேசி முடிவு பண்ணலாம். இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும். பிளாக்மெயில் பண்ணவன், பெண் வாணிபம், கள்ளக்கடத்தல்காரன், கான்ட்ராக்ட் ஊழல், இப்படி நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வந்து அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிட்டு போகுது. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும் நிமிந்து நடந்துக்கிட்டு இருந்த நீங்கள்லாம் இன்னைக்கு தலை குனிஞ்சு என்கிட்ட வந்து நிற்கிறீங்களே. டெமோக்ரஸியோட வால் போல இந்த எதிர்கட்சி தலைவன் உள்ள தூங்கும் போது அரசை எதிர்த்து உங்களால என்ன பேச முடியும்? எதிர்கட்சி வாய மூடிக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இப்போ அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டோம். இல்ல மிஸ்டர் குப்புசாமி, தப்பு பண்ணது நான் தான். உங்களை மாதிரி மந்திரிகளுக்கு கஷ்டப்பட்டு உதவி பண்ண பாருங்க. முக்கியமான பதவிங்களை கொடுத்தேன். நீங்க செய்யற குற்றங்கள் எல்லாம் கண்டுக்காம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கொடுத்த பலன் என்ன? இந்த நரேந்திரனையும் திவாகரனையும் சேர்த்து இல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி என்ன முதலமைச்சர் பதவியில இருந்து இறக்கி விட்டுட்டீங்களே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது. அதுல எனக்கு பங்கே இல்ல தலைவரே. நான் யாருக்கும் கூட்டா இருந்ததும் இல்ல. ஆட்சி மாறும்போது புது அரசுக்கு அனுசரிச்சு போனேன். ஒரு பிசினஸ் காரனா அப்படி பண்ணேன். ஏன்னா நான் ஒரு கான்ட்ராக்டர், எனக்கும் பிசினஸ் நடக்கணும். எனக்கு அதே நிலைமைதான். மொத்தத்துல கிடைச்சது இல்ல, நல்லா அனுபவிங்க. இப்பவும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பார்க்க வந்தது என் மேல உள்ள பாசத்தினால இல்ல, தப்பிக்கிறதுக்கு தானே. அவங்களை எதிர்த்து நம்மளால இங்க வாழவே முடியாது. நீங்க மறுபடியும் முதலமைச்சரா ஆகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்றேன். ஏய், நான் ஏதோ வேதனையில பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரே நேரத்துல கையை விட்டு போயிட்டீங்களே. இப்ப இருக்கிற ஆட்சி ஒழிக்க என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னையாது? இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம பெருசாக்கணும். அனந்தன் குரூப், லூகாஸ் குரூப், கிருஷ்ணமூர்த்தி குரூப்னு எல்லாரும் தனித்தனியா அடிச்சுக்கிற மாதிரி அவங்கள மொத்தமா பிரிச்சிடணும். மக்கள் தேர்ந்தெடுத்த மேல நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க. அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவர் அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? டேய் சேவியர், உனக்கு பிடிக்கலன்னா அடிச்சு போடுவேன். பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதைத்தானே தோழரை நீங்க பண்றீங்க? நமக்கு முக்கிய எதிரியான பிஎஸ்எஸ் கூட நீங்க அன்னோனியமா இல்ல, ஒரு தோழரை போல அவர் கூட நீங்க பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதும் எங்களுக்கு தெரியும். பிஎஸ்எஸ் ஓட தலைவன் ஜெயச்சந்திரன் உங்க தங்கச்சோட ஆள் இல்ல? தேவையில்லாம பேசுன கொண்டுடுவேன். பேசும்போது ஏன் கை நீட்டுறீங்க? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இங்க எல்லாம் மேல் கமிட்டியில அவர் மாதிரி தலைவர்களா இதுவரைக்கும் எந்த நாடுமே சந்திச்சது இல்ல. அவங்க கொடுத்த தத்துவங்கள், அவங்களோட கொள்கையில கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கணும்னு அவங்க இறுக்கி பிடிச்சு விடாம போராடினதாலதான் ரஷ்யால கட்சி உடைஞ்சது. இதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்துல நடக்கிற அரசியல் சாதாரண மக்களுக்கு கூட புரியணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்த கருத்தை நான் எடுத்து சொன்னேன். தவிர வேற அர்த்தம் இல்ல. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம குறை கண்டுபிடிக்கலாம். அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்களையே நீங்க தப்பு சொன்னா என்ன அர்த்தம்? மாவோ லெனின்ல இருந்து கட்சியை ஆதரிக்கிற எல்லாரையும் இப்படி பேசினா எப்படி? இங்க பாருங்க, அவங்களை எனக்கும் பிடிக்கும். பாரபட்சம் இல்லாம எல்லா அரசியல் தலைவர்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல நம்ம செஞ்ச சில காரியங்கள் தப்புன்னு நம்ம தோழர்கள் மட்டும் இல்ல, சில தலைவர்கள் கூட அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். தீவிரவாதத்தை ஒடுக்க முடியாம எத்தனையோ நாடுகள் இன்னைக்கு திணறிட்டு இருக்கு. ஆனா தீவிரவாதத்தை வளர்த்து வர நாடும் இன்னைக்கும் இருக்கு. நேர்மையான ஒரு அரசியல்வாதிய பொழைக்க தெரியாதவனு எல்லாரும் சொன்னாங்க, அதை ஒத்துப்பீங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய தலைவர்களும் ஏத்துக்கிட்ட நல்ல கருத்தை தான் நான் எடுத்து சொன்னேன். எந்த ஒரு கட்சா இருந்தாலும் அதுல இருக்கிற தலைவருங்க மட்டும் நல்லவரா இருந்தா போதாது. அந்த கட்சியில இருக்கிற மந்திரிங்க, எம்எல்ஏ, ஏன் ஒரு கவுன்சிலர் கூட, ஏன் ஒரு தொண்டம் கூட நல்லவனா இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சி அமைக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?
கட்சிக்குள்ள ஒரு நல்லவன் இருந்தா அவனை குறை சொல்ல 1000 பேர். மேயர் அடிச்ச, கவர்மெண்ட் ஆபீசர் அடிச்ச, சேவியர் அடிச்ச, அப்புறம் இளைஞர்களை தூண்டி விட்டு கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவு பண்ண. இதுக்கு பதில் சொல்லவே நான் விரும்பல. இப்படி பேசினா எப்படி? கண்ணூர்ல எம்ஏஎஃப்ஏ காரங்க கூட பேசணும்ல? ஆமா பேசுற, ஆனா நானா போய் பேசல. கட்சியில இருந்து என்ன பேச சொல்லி இங்க இருந்து அனுப்புறாங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் அடிச்ச விஷயத்துக்கு வந்தா, நம்ம கட்சிக்காக நான் நிறைய பேர் அடிச்சிருக்கேன், ஏன் வெட்டியிருக்கேன், கொலை கூட பண்ணிருக்கேன். அன்னைக்கு நம்ம கட்சியில இதை பத்தி யாருமே என்ன கேள்வி கேட்கல, மாலை போட்டு மரியாதை செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க எதுக்கு? நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன்.